ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, மழைக்காலங்களிலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே கீரை அரைக்கீரை. அந்த அரைக்கீரையை எப்படி பொரியல் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. அரைக்கீரை பொரியல். அரைக்கீரை பொரியலுக்கு தேவையான பொருள்கள்: அரைக்கீரை ஒரு கட்டு, 2 வெங்காயம், 20 பூண்டுப்பல், 3 காஞ்ச மிளகாய், 1 கப் துருவன தேங்காய், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கடுகு சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு கடலை எண்ணெய், இத்துடன் 1 ஸ்பூன் உப்பு. முதல்ல அரைக்கீரையை பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி இளங்கீரைகளை தண்டோடு கிள்ளிக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்ட கீரையை நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை மட்டும் முழுகிற அளவு தண்ணியை ஊற்றி பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு, நல்லா இப்போ கத்தி வச்சு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி அரைக்கீரையை நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சீரகமும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக பொரிச்சுக்கலாம். பொன்னிறமாக மாறிடுச்சு. பூண்டை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். முதல்ல காஞ்ச மிளகாவை சேர்த்துருந்தா காஞ்ச மிளகாய் கருந்துடும். அதனால் பூண்டோ வெங்காயமோ ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்தா கருகாமல் இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே வதக்கினா தான் பச்சை வாசனை போகும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ உப்பு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் தான் போடணும். கீரை பார்க்குறதுக்கு நிறைய தெரியும், ஆனால் வதங்கினா குறைஞ்சிடும். அதனால் உப்பு மட்டும் நல்லா கீரை வதங்கின ஒன்று போடணும். ஒரே 1/4 கப்பு தண்ணி ஊற்றணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் கீரை பொரியலுக்குன்னுவாங்க. ஆனால் நம்ம தண்ணி ஊற்றணும். ஊற்றினா தான் கீரையோட பச்சை வாசனை போகும். மஞ்சத்தூள் ஸ்மெல்லோட சுத்தமாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கீரை. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். கரெக்டாக 5 மினிட்ஸில் வெந்துடும் கீரை. சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக கீரை வெந்துருச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான அரைக்கீரை பொரியல் ரெடி.
வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லா கீரையும் குளிர்ச்சியை தரும்னு சொன்னேன், ஆனால் அரைக்கீரை மட்டும் சூட்டை தான் தரும். அதனால தான் குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு மூன்றாவது நாள் அரைக்கீரை பொரியல் தான் செய்து தருவாங்க. குடலை சுத்தம் பண்ணோம், வயிற்று புண்ணை ஆத்தோம். இந்த பொரியலில் அதிக பூண்டை சேர்த்து கொடுக்குறப்ப தாய்ப்பால் சுரக்கும். இவ்வளவு சிறப்பு கொண்ட இக்கீரையை எந்த சீசன்லேயும் நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.